வெல்கம் டு ஹேமசம்மு கிரியேஷன்ஸ். டே இன் மை லைஃப்பில் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கம் பேக் டு இந்தியா ஜேர்னியை தாங்க பார்க்க போகிறோம். இந்த டைம் வந்து என்னென்னா, ஒரு வழியாக நாங்களும் வந்து சிங்கப்பூர்லேருந்து சென்னைக்கு வந்து கிளம்பியாச்சு. சென்னைக்கு கிளம்புற இந்த டைம் வந்து எங்களுக்கு புதுவித அனுபவமாக இருந்தது. எப்படி சொல்கிறேன்னா, எங்களுக்கு வந்து இதான் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு மாதிரி அன்டைமில், அதுவும் கனெக்டிங் ஃப்ளைட்டை எடுத்து நாங்கள் சென்னைக்கு வர மாதிரியான ஒரு ஃப்ளைட் வந்து எங்களுக்கு அமைஞ்சுதுங்க. இது இந்த அனுபவம் வந்து எங்களுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பிகாஸ் வந்து ஹேமந்துக்கும் டிஃப்ரெண்ட்டு, எனக்குமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நல்லபடியாக நாங்கள் செக்இன்லாம் பண்ணி உள்ளே ஏறினோன்னா நல்லா ஃப்ளாட் ஆகி நல்லா தூங்கியாச்சு. தூங்கி எழுந்திரிச்ச பிறகு பார்க்கும்போது எங்களுக்கு வந்து என்ன இருந்ததுன்னா, அந்த கிளவுட்ஸ்குள்ளே உள்ளே வந்து ரொம்ப நேரம் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா வெளில வந்து நல்ல சூரியன் வந்து நல்ல வெளிச்சமாக நல்லா வந்து வெளிச்சம் வர ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த கிளவுட்ஸை பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ வந்து எனக்கு அதுக்கப்புறம் வந்து தூக்கம் வரல. அதுக்கப்புறம் வந்து ரொம்பவே போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது பார்த்தா, அந்த பேப்பர் கப் இருக்கு இல்லையா, அந்த பேப்பர் கப்பில் ஒரு கொஷின்ஸ் ஏதோ எழுதியிருந்தது, ஏதோ பிரிண்ட் பண்ணியிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கப்பில் வந்து நான் நோட் பண்ணல. திரும்ப வந்து செகண்ட் கப்பில் வந்து நோட் பண்ணும்போது தான் தெரிஞ்சது, அதில் 3 கொஷின்ஸ் இருக்குது. அந்த 3 கொஷின்ஸில் வந்து எது வந்து லை அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க அப்படிங்கிறது தான் ஸ்பாட் த லைங்கிற கேமு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நம்ம மண்டியை போட்டு யோசிப்போம், யோசித்தா கீழேயே வந்து ஆன்சர் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து லை எது அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ளைட்டில் வந்து ஃபுட் சர்வீஸ் யார் பண்ணுறாங்க அப்படிங்கிற அவங்களோட நேமு, அதுக்கப்புறம் வந்து இந்த கப் வந்து ரீசைக்கிள் கப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து எழுதியிருந்தது அந்த கப்பில். அதுக்கப்புறம் தேர்ட் கப் வந்து எனக்கு ஒன்று கிடச்சிது. அதில் வந்து வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு க்வெஸ்சன் இருந்தது. அந்த ரெண்டு க்வெஸ்சனுமே நான் வந்து ஷார்ட்ஸாக வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த டைம் தான் நான் ஒரு விஷயத்தை வந்து ரியலைஸ் பண்ணேன். என்னென்னா, இவ்வளோ நாள் வந்து ஹேமந்த் வந்து ரொம்ப குட்டி பையனாக இருந்ததுனால நாங்கள் ஃப்ளைட் ட்ராவலில் வந்து என்ன பண்ணுவான்னா, மேலே ஏறும்போதே வந்து தூங்க ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் திரும்ப கீழே இறங்குற நேரத்துக்கு தான் வந்து எழுந்திருப்பான். அதுவும் எங்களுக்கு வந்து டைமிங் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தா ஒரு 4.5 hours அவ்வளோதான் ஆகும். பட் நாங்கள் இந்த டைம் வந்து எங்களுக்கு தூக்கம் வந்து ரொம்பவே டிஸ்டர்ப் ஆனதுனால எங்களுக்கு சரியாக வந்து ஃப்ளைட்லேயும் தூங்க முடியலை. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா, அப்போ வந்து ரெண்டு பேத்துக்குமே ரொம்ப ஒரு மாதிரி போர் அடிக்க ஆரம்பிச்சது. ஸோ இந்த டைம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன், நம்ம வந்து கிட்ஸுக்காக கண்டிப்பாக வந்து புக்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத இந்த டைம் தான் நான் வந்து ரியலைஸ் பண்ணேன். கிட்ஸுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்க படிக்கிறதுக்காகவும் புக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போனால் நம்ம அந்த ஃப்ளைட் ட்ராவலில் இப்போ 4.5 hours இருக்குது அப்படிங்கும்போது அது யூஸ்ஃபுல்லாக ஏதாவது ஒரு நல்ல புக்ஸை வந்து பற்றி படித்ததுக்கான ஒரு திருப்தி கிடைக்கும். ஸோ வந்து எல்லாருமே ஃப்ளைட் ட்ராவலில் பண்ணும்போது மேக்ஸிமம் அவங்கவுங்களுக்கு தேவையான ஏதாவது ஒரு புக்ஸையாவது எடுத்துகிட்டு போங்க. அது வந்து படிக்கும்போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் கிட்ஸையும் வந்து என்னென்னா கலரிங் புக்கை எடுத்துகிட்டு போகலாம். கலர் புக்ஸ் மட்டும் இல்லாமல் பஞ்சதந்திரா ஸ்டோரிஸ், தெனாலிராமன் ஸ்டோரிஸ், பீர்பால் ஸ்டோரிஸ்னு அவங்க வந்து ரீடிங் புக்ஸை வந்து அவங்க வாசிக்க வாசிக்க அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக மொபைல் ஃபோன்ஸை தவிர்த்துட்டு ரீடிங் ஹேபிட்குள்ளார வந்துடுவாங்க. அவங்களோட ரீடிங் ஹேபிட் வந்து டெவலப் ஆக அவங்களோட ஸ்டடீஸும் இம்ப்ரூவ் ஆகுங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து புக்ஸ்லேருந்து நம்ம படித்து நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் கம்பேர் தன் ஃபோன் பார்க்குறத விட. அதுக்கப்புறம் வந்து இந்த விஷயத்தை தான் நான் வந்து ரியலைஸ் பண்ணேன் என்னோட ஃப்ளைட் ட்ராவலில். நம்ம நெக்ஸ்ட் டைம் வரும்போது மறக்காமல் புக்ஸ் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு நான் ரியலைஸ் பண்ணேன். இந்த டைம் வந்து எங்களுக்கு வந்து லாங் ட்ராவலாக நாங்கள் வந்து லேண்டில் வந்து ஃப்ளைட்டில் வந்துட்டு வந்தோம். ஏன்னா எவ்ரி டைம் நாங்கள் சென்னை டைரெக்டாக வர்றதுனால நாங்கள் பீச்சில் வந்து டக்குன்னு வந்து நாங்கள் லேண்ட் ஆகிடுவோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரமாக நாங்கள் வந்து ஃப்ளைட்டில் வந்து லேண்டில் வந்து வந்துட்டு இருந்தோம். வர வழியில் நிறைய நிலங்கள் பார்த்தோம், வீடுகள்லாம் வந்து குட்டி குட்டியாக இருந்தது. அதுவும் அங்கங்கே இருக்கும்போது இன்னும் குப்பையை கொட்டி வச்ச மாதிரி அப்படியே ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக பெங்களூர் ஏர்போர்ட்டில் வந்து லேண்ட் ஆகிட்டோம். லேண்ட் ஆகிட்டு எங்களுக்கு அடுத்த கனெக்டிங் ஃப்ளைட் எடுக்கிறதுக்கு டைமிங்கே இல்லை. ஏன்னா அடுத்த 1 hour வந்து நாங்கள் வந்து சென்னை ஃப்ளைட் வந்து எடுக்கணும். லக்கேஜ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு வழியாக சென்னை ஃப்ளைட்டை வந்து செக்இன் பண்ண பிறகு தான் எங்களுக்கு வந்து அப்பாடா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் ஆச்சு. இருந்தும் வந்து எங்களுக்கு என்னென்னா ரொம்பவே டயர்டாக இருந்தது. ஏன்னா நாங்கள் வந்து பெங்களூர் ஏர்போர்ட் இறங்கினத்துலேருந்து சரி வா ஸ்பீடாக போகலான்ட்டு ஸ்பீடாகவே வந்துட்டு இருந்தோம். ஸோ வந்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக கூட்டிகிட்டு போங்க, அவங்கள கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக வச்சுக்கோங்க. ஒரு வழியாக நாங்களும் வந்து என்னென்னா சென்னை ஏர்போர்ட் வந்தாச்சு. சென்னை ஏர்போர்ட் வந்த பிறகு தான் அப்பாடா நம்ம ஊர் வந்தாச்சு ஜாலி அப்படின்ட்டு இருந்தது. ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். ஹேமசம்மு கிரியேஷன்ஸை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.